உங்க பாடியில இப்படி ஸ்டோரா இருக்க இந்த ஃபேட்டை ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசிலா கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்படி ஃபேட்டா இருக்க இந்த பாடியை இந்த எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த மாதிரி மஸ்குலரா மாத்திரலாம். இந்த ஓகர்ஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேட்டை வந்து ஈஸியா மசிலா கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஓகர்ஸ் எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா மசிலா கன்வெர்ட் ஆன ஃபேட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஃபேட்டாவே மாறிடும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மனோஜ். இன்னைக்கு ட்ரெல் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி இருக்க ஃபேட்டை நம்மளால் இப்படி மசிலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் நோ. ஸோ ஃபிசியாலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்படி ஃபேட்டாக இருக்க பாடியை நம்மளால் இப்படி மஸ்குலராக எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேட்டை ஏன் நான் மசிலாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான ரீசனை நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாடி வந்து ஒவ்வொரு செல்லால் தான் மேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் செல்ன்றது ஒரு காமனான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் இல்லை, நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்லால் மேட் ஆயிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூரான்ஸ் அண்ட் நெப்ரான்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம பிரெயின் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நியூரான்ஸால் மேட் ஆயிருக்கு. நம்மளோட கிட்னி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நெப்ரான்ஸால் மேட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம மசில் பார்த்திங்க அப்படின்னா காமனாக மயோசைட்ஸ் அப்படின்ற ஒரு செல்லால் மேட் ஆயிருக்கு. அண்ட் ஃபேட் பார்த்திங்க அப்படின்னா அடிப்போஸ் அப்படின்ற ஒரு செல்லால் மேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இது. ஸோ ஒரு செல்லால் இன்னொரு செல்லாக வந்து மியூட்டேட் ஆக முடியாது, அதாவது ஒரு செல்லால் இன்னொரு செல்லாக ஃபிசியோலாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மாற முடியாது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் இருக்கு. இதை நம்ம ஃபிசியோலாஜிக்கலாக என்ன பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிளாக ஆரஞ்சாகவோ இல்லை ஆரஞ்சாக ஆப்பிளாகவோ நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலுமே நம்மளால் ஃபேட் செல்லை மசில் செல்லாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தாலுமே மசில் செல் வந்து ஃபேட் செல்லாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், ஸோ இப்படி இருக்க ஃபேட்டான பாடியை நம்மளால் எப்படி இப்படி மஸ்குலராக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மசிலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ மசில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னா எதுவும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்ம மசில் வந்து ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆனால் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியை நம்மளால் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு நம்ம மசிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸோ அதை தான் நம்ம கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேலரிஸ் பார்த்திங்க அப்படின்னா மசில் வந்து நம்ம ஸ்லீப்பிங் டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிம்மில் போயிட்டு நம்ம மசிலுக்கு அடிஷ்னலாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது ஸோ நம்ம மசிலில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜுரிஸ் ஆகுது. ஸோ இந்த இன்ஜுரிஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா மசிலுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மசிலோட ஃபங்க்ஷன். நம்மளோட ஃபேட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன்ஸை டிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்கன்ஸ்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது ஹெல்ப் பண்ணாலுமே அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி ஃபேட் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஸோ நம்ம பாடியில் எக்ஸஸாக இருக்க எனர்ஜி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபேட். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் செல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இப்படி இருக்க ஃபேட்டான பாடியை எப்படி நம்ம இப்படி மஸ்குலரான பாடியை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட மசிலோட ஃபங்க்ஷனுக்கு தேவை எனர்ஜி அண்ட் நம்ம ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி தான். இந்த மாதிரி நம்ம மசிலுக்கு எப்போ அடிஷனலாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோமோ லைக் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை கேம் விளையாடுறதோ, ஸோ இந்த மாதிரி எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக நம்ம கன்சியூம் பண்ண எனர்ஜி பத்தாமல் ஆல்ரெடி ஃபேட்டில் இருக்க எனர்ஜி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாடி ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபேட்டில் இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம மசில் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணலாம் அண்ட் ஃபேட்டையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஃபன் ஃபேக்ட், நம்ம பாடியில் பார்த்திங்க அப்படின்னா மசில் அண்ட் ஃபேட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் 200 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.